Hi, hello friends, welcome to Lavanya's Cooking Corner. In this channel, we will see the recipe that we have ready for the recipe. So, we will see the recipe that we have ready for the recipe. So, இது வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் இதையும் வந்து கலஞ்சிட்டு எடுத்துக்கலாம் சோ தக்காளி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் புளிப்பு இருந்தாதான் உங்களுக்கு வந்து புரிச்ச கூட்டு பிடிக்கும் உங்களுக்கு புளிப்பு வேண்டாம் அப்படினா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ இது ரெண்டத்தையும் வந்து குக்கர்ல வேக வச்சுக்கலாம் நம்ம சாதத்தோட தான் நான் வந்து பருப்பையும் வைக்க போறேன் சோ சாதம் வச்சிட்டு மேல ஒரு தட்டு போட்டு மூடி இந்த பருப்பு தக்காளி ஒண்ணா வந்து போட்டு விடலாம் குக்கர்ல வந்து வெந்நீர் வச்சிருக்கேன் நான் வந்து சாதம் வைக்கும்போது வெந்நீர்ல தான் வைப்பேன் சோ நமக்கு வந்து டக்குன்னு சாதம் குக்கர் விசில் வந்துடும் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி வச்சிட்டு மேல ஒரு தட்டு போட்டு மூடிட்டு நம்ம கலஞ்சி வச்சிருக்கிற இந்த பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல வந்து போட்டுக்க போறோம் நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து பைத்தம் பருப்பு கூட்டு எப்படி பண்றது பொரிச்ச கூட்டுன் கேட்டதனால தான் நான் வந்து இன்னைக்கு காமிச்சிருக்கேன் முருங்கக்காய் பொரிச்ச கூட்டு அப்படிங்கறதனால நான் முருங்கக்காவ தனியா வேக வைக்கிறேன் இதே நீங்க அவரைக்கா கொத்தரங்காய் ஏதாவது போட்டிங்க அப்படினா இந்த பருப்பு கூடவே நீங்க வந்து தனியா வேக வச்சிடலாம் சோ உங்களுக்கு நல்லா குழைய வந்துரும் கூட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ கலஞ்சி வச்ச பைத்தம் பருப்பு தக்காளி இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்க போறோம் மஞ்சள் பொடி போட்டு இத வந்து நல்லா வேக வச்சிட்டோம் அப்படினா அந்த பருப்போட கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்டா இருக்கும் சோ குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து புளி நனைச்சிட்டிருக்கேன் அடுத்து பொரிச்ச கூட்டுக்கு வறுக்கிறதுக்காக கடாயில 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒன்னு வந்து ரசத்துக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுக்கு ரசத்துக்கு போடும்போது இது மாதிரி பெருங்காயத்தை பொரிச்சிட்டு போடணும் இல்லனா தக்காளிக்குள்ள வச்சு போடணும் டைரக்டா போட கூடாது பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெருங்காயத்தை எடுத்துடலாம் இதல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்க போறோம் இது கூடவே 3 மிளகாய் வத்தல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்க போறோம் பொரிச்ச கூட்டுக்கு மிளகு மிளகாய் ரெண்டுமே போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா காரம் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும் அதனால பாத்த அளவோட வந்து நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு பண்றேன் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவையும் இந்த எண்ணெயிலே வந்து லைட்டா நம்ம வந்து வறுத்துக்க போறோம் அந்த வறுத்திட்டு பண்ணும்போது அந்த ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி அந்த தேங்காய் போட்டதனால சீக்கிரம் வீணா போய்டும் அப்படிங்கற அந்த பிராப்ளமும் இருக்காது இப்போ வெய்ய நாள் ஆரம்பிச்சிடுது அப்படினா பைத்தம் பருப்பு தேங்காய் சேக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்திலே கூட்டு வந்து வீணா போய்டும் சோ அதனால இந்த மாதிரி வறுத்திட்டு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு அவ்வளவு சீக்கிரத்துல வீணா போகாது இப்போ இத வந்து லைட்டா வறுத்துறாச்சு அதுக்கு ரொம்ப செவக்க வறுக்கணும்ங்கிறது கிடையாது இத எடுத்துட்டு அதே கடாயிலே ஒரு 4 முருங்கக்காவை இது மாதிரி நீல வக்கல கட் பண்ணி எடுத்துட்டிருக்கேன் சோ இந்த முருங்கக்காய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கடாயில போட்டுக்கலாம் அவரைக்காய் கொத்தரங்காய் புடலங்காய் ஏதாவது இருந்தது அப்படினா நீங்க குக்கர்ல வேக வச்சுக்கலாம் முருங்கக்காய் அப்படிங்கறதனால கடாயில வேக வச்சிருக்கேன் இப்போ இதல ஒரு டம்ளர் தண்ணி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இத வந்து வேக வச்சுக்க போறோம் இது கூடவே முருங்கக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்க போறோம் முருங்கக்காவை நீங்க குக்கர்ல வச்சிட்டீங்க அப்படினா தனித்தனியா ஆயிடும் அதனால தான் அடுத்து ரசத்துக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த புளியை வந்து நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் சோ நான் வந்து ஈச்சம்ல தான் மோஸ்ட்லி ரசம் வைப்பேன் அதுதான் எங்க ஆத்துல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ ரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புளி கரைச்சு விட்டாச்சு இதல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு தக்காளி வந்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துட்டிருக்கேன் அதையும் வந்து போட்டுக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இத வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இத வந்து அடுப்புல வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா கொதிக்க வைக்க போறோம் ஏன்னா புளிச்சல்ல வந்து லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரசப்பொடி சேர்க்கணும் ரசப்பொடியை நம்ம வந்து எடுத்த உடனே சேர்த்துட்டோம் அப்படினா மிளகு ஜீரகம் தோரம்பருப்புலாம் நம்ம வந்து வறுத்திட்டு தான் பொடி பண்ணிருக்கோம் அப்போ ரொம்ப நாளி கொதிச்சது அப்படினா ரசம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் சோ அதனால ரசம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை அப்படியே டைரக்டா சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற ரசப்பொடி ரசப்பொடி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பார்க்காதவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் நீங்க எங்கயாவது டிராவல் டைம்ல இது மாதிரி ரசப்பொடி பண்ணி எடுத்து போயிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் டெய்லி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த ரசப்பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ ரசப்பொடியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போறோம் ரொம்ப நாளி கொதிக்க வைக்காதீங்க இந்த ரசம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து பொரிச்ச கூட்டுக்கு வறுத்து வச்சதை வந்து அரைச்சுக்க போறோம் அதுக்கு நம்ம வறுத்தது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டா பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி விட்டு அரைக்க போறோம் ஸோ அந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா பொடியாகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இப்போ தண்ணி விட்டுட்டு நைஸா வந்து அரைச்சுக்க போறோம் திப்பி திப்பியா இல்லாம நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க
இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த முருங்கைக்காய் வந்து நல்லா குழைய வெந்தெடுத்து, ஸோ சூப்பராக வந்து முருங்கைக்காய் வெந்தெடுத்து இப்போ உங்களுக்கு வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு வேகணும் உங்களுக்கு முருங்கைக்காய், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் வந்து அலம்பி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி விட்ட அந்த விழுது அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்து டக்குன்னு வந்து கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் லிக்விடாக எடுத்துனீங்க அப்படின்னா தான் ஆறு ஆறாக உங்களுக்கு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்கும். தோரம்பருப்பை விட வந்து பார்த்திங்கன்னா பயத்தம்பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாகிடும். இப்போது குக்கர் விசில் விட்டு டைம் எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட பயத்தம்பருப்பு அந்த தக்காளி வந்து வெந்தெடுத்து, பயத்தம்பருப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் குழச்சிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன் ரசத்துக்காக. ரசத்துக்குன்னு நான் வந்து தனியாக பருப்பை வந்து போடலை. இப்போ இந்த தக்காளி பயத்தம்பருப்பை வந்து நல்லா ஒத்தாப்பில் வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ அந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு கூட்டுக்க கொஞ்சமாக வந்து தக்காளி சேர்த்துப்பேன். இப்போது இந்த அரைச்சி விட்டு அந்த விழுது விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வந்து நல்லா கொதிச்சு எடுத்து இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பயத்தம்பருப்பை வந்து போட்டுக்கலாம். இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துட்டுருக்கிற அந்த தக்காளி பயத்தம்பருப்பு எல்லாமே வந்து இந்த கூட்டோடு வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கூட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சரியாக வராது. அதனால் கொதிக்கும் போதே உங்களுக்கு பதத்தை பார்த்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ கூட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி பருப்பு, உளுத்தம்பருப்போ தேங்காவோ வந்து ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போது கூட்டுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி முருங்கைக்காய்க்கு தேவையான அளவு தான் உப்பு சேர்த்தோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இங்கே ரசமும் வந்து பார்த்திங்கன்னா கொதிச்செடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த பருப்பு ஜலத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரசத்துலேயே விட்டுக்கலாம். பருப்பு ஜலம் விட்டதுக்கப்புறம் ஒரு முன்னாடி ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, நொறச்சி வந்துடுறதுனாலே போகும். நொறச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் ரொம்ப கொதிச்சுடுது அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் வந்து ரசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பொரிச்ச கூட்டு வந்து நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடியாக எடுத்து இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த பதத்துக்கு இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து ரசமும் வந்து பார்த்திங்கன்னா நொறச்சி வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து தாளிச்சு கொட்ட போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு கொடுக்க தாளிச்சு கொட்ட போகிறோம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, எங்கிட்ட நிறைஞ்சிருக்குங்கிறதுனால நான் போடலை. இப்போது தாளிச்சு கொட்டினதை வந்து பார்த்திங்கன்னா பொரிச்சு கொட்டில் போட்டுக்கலாம். அடுத்த ரசத்துக்காக தாளிச்சு கொட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு பொறிஞ்சதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசத்தில் வந்து விட்டுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நம்மளோட முருங்கைக்காய் பொறிச்சு கூட்டு இன்ஸ்டன்ட் அந்த ரசப்பொடியை வச்ச ரசம் ரெண்டுமே வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.